ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். தென்றல் வந்து என்னை தொடும். இப்போ போயிட்டுருக்க ப்ராப்ளம் கோவிலில் அந்த பர்சனை யார் கொலை பண்ணா அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன்ஸ் போயிட்டுருக்கு. இந்த ஒரு கட்டத்தில் கபிலன் வந்து ஓவர் ஆட்டிடியூட் காமிச்சிட்ருக்காரு. எதுக்குடா இப்படி ஆட்டிடியூட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி, தான் போலீஸு ஒரு பொறுக்கி அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையில் வெற்றியை எப்போ பார்த்தாலுமே குறை சொல்லிட்டு அப்படியே போயிட்டுருக்காரு. இன்ஸ்டா கிராமத்தில் மீண்டும் வாழ்வோமா, பேக் டு இன்ஸ்டா மக்களே அப்படின்னு சொல்லி நம்ம வெற்றி வந்து ரீசெண்டாக அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில், அதாவது வினோத் பாபு, ஷேர் பண்ணியிருந்தார். பாவம் சுடர காலையிலேயே எழுப்பி ஷூட்டிங் ஸ்பாட் கூப்பிட்டு வந்துட்டாங்க பிள்ளருக்கு. தூங்கி தூங்கி வழியிற பிள்ள சுற்றி சுற்றி வீடியோ வேற எடுத்துட்ருக்காங்க. அவள் தூங்குறத ரொம்பவே க்யூட்டாக உட்காந்துட்டே தூங்குறா. அப்கமிங்கில் ஏதோ பே சீக்வன்ஸ் எல்லாம் வருதா என்னன்னு தெரியல. ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க, அதோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருக்கேன். அங்கே உட்காந்துருக்கிறது வந்து அபி தான் உட்காந்துருக்காங்க. ஒரு காட்டுப்பகுதி மாதிரி இருக்குது. அந்த இடத்துல ராதாவும் இருக்காங்க, அபியும் இருக்காங்க, வெற்றியும் இருக்காங்க. என்னவா இருக்கும் அப்படின்னு தெரியல. அப்கமிங் அவங்க கணவரால் ஏதாவது ஆபத்து வருதா, அவங்க கணவரை பிடிக்கிறதுக்காக வந்திருக்காங்களா என்னன்ட்டு. அந்த பாபி அப்படிங்கிற அந்த கேரக்டர் இன்னமும் நம்ம அபியோட வீட்டில் தான் இருக்காங்க போல இருக்கு. அப்கமிங் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஒரு சில பிக்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளோ பண்ணியும் மாட்டாமையே இருக்காங்களே, இந்த கண்மணிக்கு மட்டும் எப்படி தான் தெரியுதுன்னு தெரில. இவங்க தப்பானவங்க, இவங்க சரியானவங்கன்ட்டு அவங்க மட்டும் நோட்டீஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து தேவையானதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி காட்டுறாங்க. கண்டிப்பாக இப்போ வந்திருக்க இந்த ப்ராப்ளத்துலையுமே நம்ம வெற்றி தான் வந்து அந்த உண்மையை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் எல்லா விஷயத்தையுமே. ஆனால் பேரை மட்டும் நம்ம கவிலன் சார் வந்து தட்டிக்கிட்டு போவார். ஆல்ரெடி பண்ண மாதிரியே அவருக்கு ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட், நம்மளால் முடியாது எதுவும் கிடையாது, போலீஸ் நினச்சா நம்மளே கண்டுபிடிச்சிருவோம், என்னென்னா அவன் கொஞ்சம் சீக்கிரம் வரான், அதனால் நம்மளை கண்டுபிடிக்காமல் பண்ணிடுறான் அப்படின்ற மாதிரி திங்கிங்கில் இருக்கார். இன்னொரு பக்கம் நம்ம சுடருக்கு வந்து ஸ்கூல் டூர் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸ்கூல் டூருக்கு நம்ம விஜய்மா அண்ட் வெற்றி ரெண்டு பேருமே கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு டிசிஷன் எடுத்திருக்காரு. அபி எப்படி ஒத்துக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் இருக்குது, பார்க்கலாம். வெயிட் பண்ணி, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டூர் சீக்வன்ஸ் வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த குருக்கள் பிரச்சனையும் கண்டுபிடிக்க போகிறாங்க, என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்து என்ன அப்கமிங் எபிசோடை பற்றி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.